கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்க்க கர்த்தர் உதவி செய்வாராக. சங்கீதம் 144:1 இப்படி சொல்லுகிறது, என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தருக்கு தோத்திரம். தாவீது தன்னுடைய அனுபவத்தில் சொல்லுகிறார், என் கைகளை போருக்கும் என் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற என் கண்மலையாகிய கர்த்தர். நம்முடைய ஆண்டவர் படித்து கொடுக்கக்கூடிய ஆண்டவர். ஒவ்வொரு சூழல்களிலும் ஒவ்வொரு வகையான காரியங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது ஒரே நாட்களிலே நாம் தேர்ச்சி பெற்றுவிட முடியாது. இறையியல் கல்லூரியிலே படிக்கின்றவர்கள் வேத அறிவை பெற்றுக்கொண்டு அவைகளில் தேர்ச்சி பெற்று விடுவார்கள். ஆனால் வேத அனுபவத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் ஆண்டவரிடத்திலிருந்து அநேக வகையான காரியங்களை கற்றுக்கொண்டே இருப்பார்கள். இதைத்தான் தாவீது சொல்கிறார், என்னுடைய கைகளை போருக்கும் விரல்களை யுத்தத்திற்கும் என்று சொல்லி வசனம் சொல்கிறது. போர் செய்வதற்கு கைகளும் தேவை, கைகளிலே உள்ள விரல்களும் தேவை. இந்த கைகளும் விரல்களும் சரியாக இயங்க வேண்டுமென்றால் அதற்கு பயிற்சிகள் வேண்டும். இந்த பயிற்சிகளை ஆண்டவரே நமக்கு தந்து நம்மை படிப்பிக்கிறார். காலங்களுக்கு முன்பதாகவே மோசே தன்னுடைய இனத்தாருக்காக போய் ஒருவனை கொன்றான் என்று வசனம் சொல்லுகிறது. அந்த காலங்களை ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. மேலும் சில ஆண்டுகள் படிக்கக்கூடிய காலங்கள் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும் அவனை உருவாக்கினார். அரசாங்கத்தில் ராஜ அரண்மனையிலே 40 வருஷம், வனாந்தரத்திலே 40 வருஷம், ஆண்டவருடைய பிள்ளைகளை வழிநடத்துவதிலே 40 வருஷம் என்று பல்வேறு வகையான அனுபவங்கள். இதெல்லாம் ஆண்டவராக நமக்கு கற்றுக் கொடுக்கக்கூடிய காரியம். இந்த உலகத்தில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு வேணும், அனுபவங்கள் வேணும். என்னுடைய வாழ்வில் எத்தனையோ குறுக்கீடுகள் வரும். இந்த ஒவ்வொரு குறுக்கீடுகளின் மூலமாகவும் நான் படிக்கிறேன், ஆண்டவருடைய அன்பை இன்னும் அதிகமாக ருசிக்கிறேன், அவருடைய வல்லமை என்ன, அவருடைய சத்துவங்கள் என்ன புரிந்து கொள்ளுகிறேன், எவ்வளவு தூரத்துக்கு நம்முடைய முழங்கால்களை முடக்குவது புரிந்து கொள்ளுகிறேன். படிப்பிக்கிறார் அவர், பழக்குவிக்கிறார். இன்னைக்கு ஆண்டவரால் நாம் படிப்பிக்கப்படக்கூடிய மக்களாய் நம்மை உருவாக்கி கொள்வோமே என்றால் அது மிகுந்த ஆசீர்வாதம். நல்ல ஆண்டவரே, நீரே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறீர், அதற்காக நன்றி. உம்முடைய கற்றுக் கொடுத்தலை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு தேவையான ஞானம் தாரும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.